நம்ம லைஃப்பில் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தேடி பார்க்குறத விட, செய்கிறத விட, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்குன்னு தேடி செய்கிறது தான் சரி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஆயத்தி கிச்சனில் சூப்பரான சிங்கரால் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிங்கரால் தேவைப்படுது. இவர் தோளோடு சமைக்கிறது தான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. ஸோ வந்து இவரை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். லெமன்லாம் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் டூத்பிக் வச்சு வடிவாக எடுத்தாச்சு. இப்போ இவருக்கு கொஞ்சம் மிளகு, அதாவது 3 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச மிளகு சேர்க்குறோம். அதோடைய நம்ம வந்து மஞ்சள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் உரமாக வைக்கலாம். அந்த 5 நிமிஷம் கேப்பில் இதுக்கு என்னெல்லாம் தேவையோ கட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராலில் நிறைய வகை இருக்குது, அதில் இதே சிங்கராலில் சின்ன வகையும் இருக்குது, சூப்பராக இருக்கும். இவங்க தான் குழம்புக்கு செம்ம அட்டகாசமான டேஸ்ட் கொடுப்பாங்க. மற்ற ராலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நறுநறுத்த தன்மையெல்லாம் இருக்கும், அது இந்த சீனுவாஸ் அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம பொரிக்க, 65 செய்ய, பெப்பர் ஃப்ரை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. இவரை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இதை எப்படா தோளோடு சாப்பிட்றதுன்னா நீங்கள் யோசிக்க வேணாம், சூப்பராக இருக்கும். அதை நல்லா மஞ்சள்லாம் போட்டு முதலே கழுவிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அதுக்கான அழுக்கு இருக்கும், நம்ம அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் வைங்க, நல்லா சூடாகட்டும். ஒரு குளிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேருங்க. அது கூடவே வந்து காரமானது கடுகு. கடுகு பார்க்க தான் சின்னதாக இருந்தாலும் அதோடய வேலைப்பாடு அவ்வளோ சூப்பர். கடுகு எண்ணெயெல்லாம் நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ அதோட வீடியோ நான் மிக விரைவில் உங்களுக்கு போடுறேன். கடுகு நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம், அது நல்லா வெடிக்கட்டும். இதில் ஒரு பட்டையை நம்ம சேர்த்துட்டோம், 1/2 இஞ்சி இடித்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 பழு பூண்டை பொடுசாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துருக்குறோம். நல்ல காரம் சேர்த்துக்கணும். இந்த நண்டு, எறா இவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு காரம் இருக்கணும், ஏன்னா அதில் சுயிர்த்தன்மை இருக்குது. அப்புறம் இந்த கவிச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட முடியாது. ஒரு 5 ஏலக்காவை இடித்து நான் சேர்த்துருக்கேன். அது ஆயிலில் சேர்த்ததும் அவ்வளோ வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்க விடலாம், நல்லா கிளறி விடலாம். இந்த பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்க்கும் போதுமே நல்ல வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த காஞ்ச மிளகாய் வந்து சீனுவாஸ் நிறைய பேர் வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், நிறைய ஃபுட்டுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, அதனால நான் ஒரு 3 பியர்ஸ் அப்படியே சேர்த்துருக்கிறேன். இதில் மறுபடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஈவனாக ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம சேர்க்குறோம். அதாவது நிறைய கவிச்சி, அதாவது இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் அதோடய சுவை நல்லாயிருக்கும், அதோடய வாசனையெல்லாம் இல்லாமல் போகும். தனி மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதில் வந்து ஒரு 3 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஓகேவா? அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அவிய விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆளை தூக்கி அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. என்னம்மா சிங்கரால் அந்தரால் இந்தரால்ன்ற அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. சட்டி சின்னதாக இருந்தாலும் சம்பவம் தான் பெருசாக செய்யணும் இல்லையா? ஸோ வந்து பெரிய பெரிய ரால் தான் சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் புளித்தண்ணி, இதுக்கு வந்து குடம் புளி ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கிட்ட இல்லை, அதனால் நம்ம புளி கொஞ்சம் எடுத்து, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய தண்ணியெல்லாம் விட்டு சமைக்கிறதை விட கொஞ்சம் அதோட கிரேவியில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம புளித்தண்ணியை தவிர நான் வேறு எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கல. ஸோ அதுலேயே இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வெளியில் வந்துருச்சு, அந்த ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்காக இருக்கிற கோகோனட் மில்க், தேங்காய் பால் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு முக்கியமானது மிளகு தான். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் மிளகம் மறுபடி மேலே நல்லா தூவி இறக்குங்க. அவ்வளோ வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இது கூட ஏலக்காய், கராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் வறுத்து, சோம்பெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்ததே அந்த இதையும் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை மேலே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்மையான வெள்ளை சாதத்துக்கு சூப்பரான அட்டகாசமான சிங்கரால் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.